ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி. நைட்டு வந்து 7:30 போல் வந்து ரூமெல்லாம் எடுத்தோம். இப்போது மார்னிங் டைமிங் பார்த்தீங்கன்னா 5:20 ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சன்ரைஸை பார்க்க போகிறோம். ஸோ சன்ரைஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம சன்ரைஸ் பார்க்குறதுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். பைக்கில் போகலாமா இல்லை நடந்து போகலாமா அப்படின்னு தெரியல. இன்னும் வந்து வெளிச்சம் எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே வந்து நடந்து போனாலும் ஓகே தான், பைக்கில் போனாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சன்ரைஸ் வந்து இங்கே சீக்கிரம் வந்துடும். ஸோ நம்ம முன்னாடியே போயிட்டு அங்கே வெயிட் பண்ணணும். பைக்கில் வரலாமா நடந்து வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பைக்லேயே வந்துட்டோம். பைக் அப்படியே பார்க்கிங். இங்கே வந்து ஒரு கோவில் இருக்கும். கோவிலேருந்து நம்ம வந்து இந்த சன்ரைஸை பார்த்தா வந்து அது திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அப்படியே பின்னாடி எழுற மாதிரி இருக்குமா சமயம், அதாவது தலைக்கு பின்னாடி. ஸோ அந்த கோயிலை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த கோயில் பேர் என்ன? கோயில் பேர் பகவதி அம்மன். பகவதி அம்மன் கோயில் இருக்கும். அந்த கோயிலேருந்து பார்த்தா கொஞ்சம் நமக்கு வந்து வியூ வந்து சூப்பராக கிடைக்கும். அப்படியே அந்த திருவள்ளுவர் சிலையிலேருந்து பின்னாடி எழுற மாதிரி இருக்கும். ஸோ அது நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம சீக்கிரம் வரோம்னு நினச்சோம். யாருமே இல்லாத மாதிரி இருந்தது. இத்தனை இவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. அங்கே அப்படியே வானம் பார்த்தா டைம் என்ன அது கரெக்டாக எக்ஸாக்டாக சரியா மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 5:30 பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து லைட்டிங் தெரியுது, சன்லைட்.
பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் மண்டபம் திருவள்ளுவர் சிலைக்கும் கூப்பிட்டு போவாங்க. இதில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் தான். நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய கியூவே நின்றுருக்கு அந்த சைடு. ஸோ நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி டைம் ஆகும். அங்கே ஒரு 1/2 ஹவர் விடுவாங்க திரும்ப அந்த பக்கம். ஸோ ரெண்டுத்தையும் வந்து நம்ம போட்டில் தான் கவர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மீன் ஃபிஷ் மார்க்கெட்டெல்லாம் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஃபிஷ் நீங்கள் எடுத்துகிட்டு கூட போயிட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், இல்லை குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ஸோ அப்படியே ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே ரவுண்ட் போயிடலாம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே வந்து மீன் வந்து ஏலம் விட்டுட்ருக்காங்க. இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நான் பார்த்த வரைக்கும் அந்த என்ன பெரிய லென்த்தாக இருக்கும் எதுனா மீன் பேரே தெரியல. அது பெரிய மீனா? அதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக கிடச்சிது. ஸோ இங்கே வந்து நீங்கள் அப்படியே போட்டிங் வந்தாலும் பக்கத்துலேயே வந்துட்டு நீங்கள் வந்து மீன் வாங்கிட்டு போகலாம். ஸோ அப்படியே வந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அது இந்த ரூட்டு தான் தெரியல, கேட்போம் அவர்கிட்ட. போட்டு போயிட்டுருக்கு. இதான் ஃபஸ்ட்டு ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அங்கே வந்து விவேகானந்தர் மண்டபம் போவாங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப வந்து போட்டு தான் போகணும். அங்கே திருவள்ளுவர் சிலை கூப்பிட்டு போவாங்க. இப்போ திருவள்ளுவர் சிலை கூப்பிட்டு போவாங்களான்னு தெரியல, ஏன்னா அங்கே ஒர்க்கு போயிட்டுருக்கு. நாம் இப்போ வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு பைக் அப்படி இந்த வழியில் தான் கொண்டு வந்தோம். ஸோ அப்படியே வந்து இங்கே நிப்பாட்டிட்டு இதுக்கு மேலே போக முடியாது, அப்படியே உள்ளே போயிட்டு நாங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இதோட சார்ஜ் முடியும்னு நினைக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஃபோனில் எடுக்கிறேன். இது ஜஸ்ட்டு நீங்கள் மார்னிங் வந்துட்டு சன்ரைஸ் கூட நீங்கள் எங்கேருந்தும் பார்க்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் அங்கேருந்து பார்த்தோம், அந்த இடத்துல பார்த்தாலும் தெரியும். இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து சன்ரைஸ் அப்படியே வியூ ஆகிற மாதிரி தான் இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் சில பக்கத்தில் அப்படியே வந்து வியூ நம்ம வீடியோ எடுத்தாலே அந்த மாதிரி தெரியும். ஸோ அதனால் மோஸ்ட்லி நீங்கள் அங்கேருந்து பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே தண்ணியிலருந்து கிளம்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு 5 போட்டுக்கிட்டே இருக்குது போல். ஸோ அப்படியே லைனாக கிளம்பிகிட்டே இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் அங்கே வாங்கி டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா போதும், எந்த போட்டில் வேணால் நீங்கள் மாறி மாறி ஏறிக்கலாம். அங்கே மார்னிங் 8:00 ஸ்டார்ட் ஆகுது, 50 ருபீஸ் பர் பர்சன். அப்படியே வந்து இதில் உள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே இங்கே ஒன்று நோட் பண்ணுவோம் தெரியுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து டெம்பிள், அப்புறம் இங்கே வந்து ஒரு கிறிஸ்டின் சர்ச் இருக்குது. ரெண்டுத்துக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மசூதி இருக்குது. ஸோ மத நல்லிணக்கம் ஒற்றுமை அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கன்னியாகுமரியிலையும் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வந்தேன். நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீச்சுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி இருக்குது, ஃபீல் இருக்கும். ஸோ நல்லா காற்று. ஸோ நம்ம இதையும் பார்க்கலாம், அப்படியே இன்சைட் இருந்து நம்ம இந்தியாவை திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அங்கே எதுவும் மண்டபம் இருக்குது சம்திங், அது என்னென்னு தெரியல, நான் பார்க்கலாம். அங்கேயும் சர்ச் எதுவும் இருக்குது போல், கோவிலும் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது சர்ச்சு மசூதி அப்புறம் கோவில் தெரியுது. அது வந்தாச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக இருந்தீங்கன்னா நல்ல பிளேஸ், நல்ல பிளேஸ் வந்து தனியாக இருக்கும் ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பிளேஸ்னு சொல்லலாம். இந்த டைம் யாரோ இல்லை, மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த 5:30-6:00 இங்கே வந்து செம்ம க்ரௌடாக இருந்தது. நாங்கள் அங்கேருந்து பார்த்தோம் ஃபுல்லாக வந்து அந்த சன்ரைஸ் ஆகிறத இங்கேருந்து பார்த்துருக்காங்க.
ஏரியாவோட கடைசியில் இருக்கோம். ஸோ ஓகே, இந்த இடம் நீங்கள் வந்திருக்கீங்களா? வந்திருந்தீங்கன்னா முன்னாடி வந்திருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த இடத்துல தண்ணி இது கலர் இப்படியா இல்லை வந்து இது மிக்ஸ் ஆகிற இடமான்னு தெரியல.